ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம கிட்ட ட்ரைபாட் இல்லை, அதனால வந்து இப்படியே சும்மா ஒரு டேபிள்லே வச்சு இப்படி வந்து வீடியோ எடுத்துக்கலாம். ஃபோன்லேயே வந்து வீடியோ எடுக்கிறோம். சரி, ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மினிமலிஸ்டோட இந்த புதுசாக ஒரு சன்ஸ்கிரீன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சன்ஸ்கிரீன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து SPF 50 இருக்க மாதிரியான சன்ஸ்கிரீன். ஸோ இதோட ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து இது வந்து வீடியோவில் காமிச்சு அன்பாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி நினச்சேன், பட் பேக்கேஜ் வந்தோடனே ஒரு ஆர்வ கோளாறில் வந்து அப்படி ஓப்பன் பண்ணிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 399 ருபீஸ், பட் நான் வந்து வாங்கினது வந்து 339 ருபீஸ்க்கு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ பேக்கேஜிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா, வெளியில் வந்து சும்மா இந்த மாதிரி நார்மல் மினிமலிஸ்டோட யூஸ்வலாக அந்த பேக்கேஜிங்கில் இருக்க டீடெயில்ஸ்லாம் போட்டு வந்து பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க. ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜிங், பட் இதுக்குள்ளே வந்து இன்னொரு இதே மாதிரி வந்து ஒரு டப்பா மாதிரி வந்து கொடுத்து, அதுக்குள்ளே வந்து சிலிண்ட்ரிக்கலாக வந்து இந்த ஒரு பம்ப் ஸ்டைலில் வந்து இந்த சன்ஸ்கிரீன் இந்த வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம், பேக்கேஜிங் இன்னும் கொஞ்சம் செலவு கம்மியாகி இருந்திருக்கலாம். பட் இந்த பேக்கேஜிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வேறு எந்த சன்ஸ்கிரீனும் இவ்வளோ குவாலிட்டியான இதெல்லாம் இல்லை. நம்ம இந்த ப்ரைஸ் ரேஞ்சில்னு சொல்கிறது வந்து இந்த 300, 400, 500 அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இதுக்கு கம்பேரிட்டிவ்லி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நியூட்ரஜினாவோட சன்ஸ்கிரீன், சாரி இதுதான் நியூட்ரஜினா, நியூட்ரஜினாவோட சன்ஸ்கிரீன், ரீக்குவிலோட சன்ஸ்கிரீன், ரீக்குவிலே இன்னொரு சன்ஸ்கிரீன். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பெஸ்ட்டாக இருக்க சன்ஸ்கிரீன்லாம் இதுதான். இதில் வந்து மினிமலிஸ்ட் வந்து வருமா, இல்லை இதை விட பெஸ்ட்டாக இருக்கா அந்த சன்ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 399 ருபீஸ், பட் நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ 339 ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன். சரி, ஓகே, இப்போ வந்து இந்த மினிமலிஸ்ட் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து அந்த யூவி வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து போட்டிருக்காங்க. பட் நமக்கு மெயினாக தெரிஞ்ச இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டோக்ரைலின் அப்படிங்கிற இன்க்ரீடியன்ட், டைட்டானியம் டைஆக்சைட் அப்படிங்கிற இன்க்ரீடியன்ட். ஸோ இதை வச்சே நமக்கு வந்து தெரிஞ்சது வருது மினரல் சன்ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் யூவி அப்சர்விங் அந்த ஃபேக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. எஸ்பிஎஃப் வந்து 50 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே வந்து மோர் தென் எனஃப், 30 நமக்கு எனஃபாக இருக்கும். 50 அப்படிங்கிறது நமக்கு பக்கா சூப்பர் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கிறப்போ 1 சப்ளை பண்ணாலே போதுமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சில இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது. இந்த PEG 100 ஸ்டெரைட் அப்படிங்கிற இன்க்ரீடியன்ட், லைனோலிக் ஆசிட் அப்படிங்கிற இன்க்ரீடியன்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கல் ஆக்னேவை ட்ரிகர் பண்ணுற மாதிரியான இன்க்ரீடியன்ட். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஃபங்கல் ஆக்னே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து செட் ஆகாது, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. பட் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா இது அவ்வளோ ஒன்றும் உங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணாது. சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கவங்களும் ட்ரை பண்ணலாம். ஆயிலி ஸ்கின்னுக்கு எப்படி இருக்குது, காம்பினேஷன் ஸ்கின்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்லலாம். பட் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபங்கல் ஆக்னே இருக்குது அப்படிங்கிறவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. சரி, ஓகே, இப்போது நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நான் யூஸ்வலாக எப்படி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுவேன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஏதோ ஒன்று ஒட்டியிருக்கேன், அதை நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரில. இது வந்து ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு இந்த பேட்ச் வந்து ஸ்பாட் பேட்ச் ட்ரீட்மெண்ட் நினைக்கிறது பேர் சரி ஞாபகம் இல்லை. பட் சும்மா இது வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்டிவான ஒரு ஆக்னே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இது வந்து ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து அதில் இருக்க அந்த நைட்டு வந்து ஸ்டிக் பண்ணிட்டு காலையில் பார்க்குறப்போ அதில் இருக்க அந்த பஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் அப்படியே வந்து உறிஞ்சி எடுத்துரும். ஸோ காலையில் பார்க்குறப்போ உங்களுக்கு அது வந்து அப்படியே செட்டில் ஆகிடும் அந்த ஆக்னே அதுக்காக. பட் நான் எதுக்காக ஒட்டியிருக்கேன் அப்படின்னா வந்து இது வந்து நீங்கள் கிட்டத்தட்ட பேண்டேஜ் மாதிரி யூஸ் பண்ணலாம். காயாகிருக்கு அப்படின்னா, இல்லைன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாச்சும் ஆக்னே இருக்குது, இல்லை ஏதோ சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது மேலே வந்து புதுசாக எடுத்து க்ரீமும் அப்ளை பண்ண வேணான்னு நினச்சிங்கன்னா இது போட்டுட்டு அதுக்கு மேலே அப்ளை பண்ணலாம். அதுக்காக எனக்கு ஆல்ரெடி ஒரு மார்க் இருக்கா, அதை வந்து இன்னும் வந்து நான் கொஞ்சம் வேர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கியிருக்கேன். இதோட லிங்க் வேணால் உங்களுக்கு நான் கீழே தரேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஃபர்தராக வந்து அங்கே நம்ம பட்டு இந்த க்ரீம் பட்டு அங்கே வந்து பெருசாக டேமேஜ் ஆகாது அதுக்காக. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுறேன். மாய்ஸ்சரைசருக்கு ஏதோ ஒரு லைட் வெயிட்டாக இருக்க மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர், இது நியூட்ரஜினாலேருந்து ஹைட்ரோ பூஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் போட்டிருக்க லிப்ஸ்டிக் வந்து என்னன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து கீரோலேருந்து ஒரு லிப்ஸ்டிக், கீரோலேருந்து விண்டேஜ் லோட்டஸ் அப்படிங்கிற லிப்ஸ்டிக்கும், கீரோலேருந்து நட்மெக் நியூட் அப்படிங்கிற லிப்ஸ்டிக்கும், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வந்து போட்டிருக்கேன். ஸோ அது ஒரு சிம்பிளான ஒரு பிங்க் நியூட் கலர் மாதிரி வந்துருக்கு, நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து வந்து சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுறேன். சன்ஸ்கிரீன் நான் எப்படி அப்ளை பண்ணுவேன்னு சொல்லி காமிக்கிறேன். இந்த ரெண்டு லைன் இருக்கு இல்லையா, இதில் ஒன்று ஃபுல்லாக எடுத்துக்கிறேன், ஒரு சைடு இந்த சைடு வந்து அப்ளை பண்ணுறேன். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ஹேர் கட் பண்ணதை வந்து போட்டிருந்தேன், உங்களுக்கு இதில் வந்து போடல,
யூடியூப்பில் வந்து அதுக்கப்புறம் வீடியோ போடல, அதனால சொல்ல முடியல. ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நான் ஏதோ இன்ஸ்டாகிராம் ஏதோ சும்மா ஸ்வைப் பண்ணி ஏதோ பார்த்துட்டு இருந்தேன்னா, அப்போ வந்து இந்த வேர்வ் சலூனோட வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து ஏதோ இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு ஹேர் கட் வந்து பண்ணியிருந்தாங்க. பார்த்தோன்னே அது எனக்கு இம்மிடியேட்டாக எனக்கு அது வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போயே வந்து டிசைட் பண்ணி அன்னைக்கு மதியமே போய் இங்கே வந்து வேர்வ் இல்லை, ஸோ இங்கே வந்து நேச்சுரல்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ நேச்சுரல்ஸில் போய் ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணி நேச்சுரல்ஸில் இம்மிடியேட்டாக மதியம் போய் ஹேர் கட் பண்ணி ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணி அதே மாதிரி பண்ணிக்கிட்டேன். அது ஏன் அது அன்னைக்கு காலையில் கூட நான் வந்து அந்த ஐடியாலேயே இல்லை, திடீர்னு இம்பல்சிவாக அந்த டெசிஷன் வந்து எடுத்தது. செகண்ட் டைம் எடுத்துக்கிறேன் நெத்திக்கு வந்து. ஸோ இம்பல்சிவாக திடீர்னு அந்த டெசிஷன் எடுத்து வாங்கம்மா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி நேரம் ஆச்சு இதை பண்ணுறதுக்கு. ஏண்டாவாக போகணுன்னு ஆயிடுச்சு. லைக் நீங்கள் ஸ்மூத்னிங் பண்ணுறதா இருந்தால் நேச்சுரல்ஸ் க்ரீன் ட்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, வேறு ஏதாவது நல்ல பார்லர்லே பண்ணுங்கள். பட் ஓகே, நான் எனக்கு இங்கே அதுதான் ஆப்ஷன் இருந்துச்சு, ஸோ நான் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரே ரொட்டீனாக போயிட்டுருக்க மாதிரி இருந்துச்சா, அதனால் ஏதோ ஒரு குட்டியை வச்சு சேஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும்னு சொல்லி நினச்சேன். அதனால் வந்து ஹேர் கட் பண்ணேன். தேர்ட் இது வந்து எடுக்கிறேன், இது வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிக்கு இதை வந்து பண்ணுறது. நான் 8:00 பண்ண மாட்டேன், 9:00 வந்து இது மாதிரி ஒரு தடவை சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுடுவேன். விட்டுட்டு ஒரு 12 மணியில் 1 மணி 1:30 மணிக்கு சாப்பிட வருவேன் இல்லையா திரும்ப, அப்போ வந்து எகெயின் வந்து சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 3 டைம்ஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் ஈவினிங் வந்து 5-6 o'clock வந்து ஒரு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ், செபாமெட்ல ஒரு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு நுர வர மாதிரியான ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு வந்து வாஷ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். சரி ஓகே, போட்டோன்னே எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் ஃபினிஷிங். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் காஸ்ட்லாம் இருக்க தான் செய்யுது, கொஞ்சம் லைட்டாக திரிஞ்சு வர மாதிரி இருக்குது. ஏன் தெரில, கொஞ்சம் லைட்டாக திரிஞ்சு வர மாதிரி இருக்குது. அந்த ஒயிட் காஸ்ட் வந்து லைட்டாக 1% இருக்க மாதிரி இருக்குது. மற்ற சன்ஸ்கிரீன் கம்பேர் பண்ணுறப்ப பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது, காம்பேக்ட் போட்டோனா தெரியாது. ஸோ அந்தளவு தான் இருக்குது. அண்டு நான் இப்போதைக்கு வந்து எனக்கு இந்த சன்ஸ்கிரீன் போட்டோன்னா எனக்கு சில சன்ஸ்கிரீன் மட்டும் வாய் வந்து கசக்கும், ஒரு மாதிரி கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது இதுவும். அண்ட் மற்றபடி இந்த சன்ஸ்கிரீன் போட்டால் முகம் அப்படியே கொஞ்சம் ஒரு ஒரு ஹீட்டாக இருக்க மாதிரி ஒரு சென்சேஷன் மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படி இருந்து அப்படியே வேர்க்கிற மாதிரி இருக்குது. ஸோ மேபி ஆயிலி ஸ்கின் பீப்புள், காம்பினேஷன் ஸ்கின் பீப்புளுக்கு ஓரளவு பிடிக்கும் தான் சொல்லி நினைக்கிறேன். ஐ மீன் ரொம்ப பிடிக்காது, ஓரளவு பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு இதை வந்து கொஞ்சம் நேரம் போட்டுட்டு ஒரு 1 hour கழித்து எப்படி செட்டில் ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறமேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். ஹாய் கைஸ், ஆல்மோஸ்ட் 1.5 hours வந்து நான் இதை போட்டுட்டு இருந்துட்டேன். ஸோ இது இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன், இருங்க. இன்னும் உங்களுக்கு நல்லா வெயிலில் காமிக்கிறேன். இப்படி தான் இருக்குது, லைக் போட்டப்போ இருந்த அளவுக்கு இப்போ பிசு பிசுன்னு இல்லை. ஒரு ப்ரைமர் போட்டால் எப்படி இருக்கும், ஒரு ஃபினிஷ் ஸ்கின் அப்படியே ஒரு அந்த ஒரு சிலிக்கான் பேஸ் ப்ரைமர் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஆகியிருக்கு. நல்லாயிருக்கு இந்த ஃபினிஷிங். அண்டு போட்டு 1 hour கழித்து அந்த ஒயிட் காஸ்ட்டில் சுத்தமாக இல்லை, நல்லா வந்து செட்டில் ஆகிடுச்சு, நல்லா தான் இருக்குது. மேபி ஆயிலி ஸ்கின் பீப்புள், காம்பினேஷன் ஸ்கின் பீப்புளுக்கு கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்கும். அண்டு கண் வந்து சில சன்ஸ்கிரீன் இல்லை, மோஸ்ட்லி எந்த சன்ஸ்கிரீனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணில் நம்ம போட்டது கண் ஏதோ தேய்ச்சிட்டோம் இல்லை கண்ணில் பட்டுருச்சு கண்ணை சுற்றி போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்கும். இது அப்படி தான், கண் பக்கம் போட்டனா எரியுது, நான் கண்ணில் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டேன் போல், அது ரொம்ப நேரமாக எரிஞ்சிட்டு கண் கலங்கிக்கிட்டே இருக்க மாதிரிச்சு, அதை சொல்லணும்னு நினச்சேன். மற்றபடி இட்ஸ் லைக் நல்லாவே இருக்குது. நீங்கள் ரீக்குல் ட்ரை பண்ணலாமா, நியூட்ரஜினாவை விட ரீக்குல் வந்து பெட்டராக இருக்கும். நியூட்ரஜினாவில் வந்து ஒயிட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்க மாதிரி இருக்கும், அதை விட நமக்கு வந்து ரீக்குல் வந்து நல்லாயிருக்கும். ஒயிட் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரைட்னா வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அப்படிங்கிறது ரீக்வெல்க்கும் இந்த மினிமலிஸ்டிக்கும் தான் நான் சொல்லுவேன். ஸோ ரெண்டுமே நல்லா இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டுமே. பட் எனக்கு ஐ திங்க் எனக்கு இப்போது ரீக்வெல்லே வந்து நான் சிக்காகிக்கும் சொல்லி நினைக்கிறேன். மேபி இப்போ தானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அதனால் எனக்கு கரெக்டாக கெஸ் பண்ண முடியல. இதுவும் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக எனக்கு வேர்க்கிற மாதிரி இருக்குது, அது ஒன்று தான். ஸோ ரீக்வெல்லே பெஸ்ட்டுன்னு சொல்லி தோணுது. ஸோ யா கைஸ், அவ்வளோதான், ரிவ்யூவோட எண்டுக்கு வந்தாச்சு. எனக்கு பர்சனலி
இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டேன் நான், இதை ரொம்ப கம்ப்ளீட்டே பண்ணதுனால கொஞ்சம் பயாஸ்டாக எனக்கு இது கொஞ்சம் செட் ஆகிருச்சு எனக்கு. ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அல்மோஸ்ட் ஒரு லைக் ரெண்டு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, அல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ப்ரைஸ் பிரச்சனை அப்படிங்கிறப்போ நீங்கள் இது போயிடலாம். இது லைக் குவாலிட்டி வைஸ்லாம் இதெல்லாம் சூப்பராக இருக்குது. மினிமலிஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ட்ரை பண்ணலாம். இதுவும் ப்ரைஸ் வந்து 330 வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா 399-400 rupees போட்டிருக்கோம். பட் 330 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கே வாங்கலாம். உங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படின்னா இது வாங்குங்க. இல்லை எனக்கு ஒரு 500 வரைக்கும் இருக்குது ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீக்குலே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பட்ஜெட்டே பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து சன்ஸ்கிரீனில் வந்து நான் வந்து இதில் எதுவும் நான் பட்ஜெட் இது பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எல்லாம் மறந்துடுங்க. அவின் டிபி அதுதான் பெஸ்ட்டு. ஜியத்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அவ்வளோலாம் ப்ரைஸ் போட்டு வாங்கணுமா நினச்சிங்கன்னா இது ரெண்டில் ஏதோ ஒன்று பிக் பண்ணிக்கலாம். நியூட்ரிஜினா வந்து நம்ம கழட்டி விட்டுற வேண்டியது தான். இது ரீக்குல் ஆர் மினிமலிஸ்ட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது சும்மா ஒரு நீங்கள் ரொம்ப நாளாக வந்து இதோட ரிவ்யூ வந்து கேட்டுட்ருந்தீங்களா. ஸோ எனக்கு இப்போது வேறு ஒர்க்லாம் கொஞ்சம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வீடியோஸ் போடுற ஐடியாலே இல்லை. பட் ஸ்டில் ஓகே, சரி சும்மா இது டக்குன்னு ஏதாச்சும் அப்படியே கட கட கடன ஒரு ரிவ்யூ போடலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.